ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீல்டு சர்வேயருக்கான கோர்ஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறதுனால ஸோ வீக்கெண்டு பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஸோ கம்மிங் சாட்டர்டேலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம வீக்கெண்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸையும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீக்கெண்டு பேட்சுக்கான ஷெடியூல் வந்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நம்ம எப்படி வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், உங்களுடைய அந்த என்டையர் கோர்ஸுமே வந்துட்டு எப்படி என்ன பிளான்ங்கிறது என்ன பண்ண போகிறோமோ இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஸோ ஓகே நெக்ஸ்ட் மந்த் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இல்லையா? ஸோ அதில் ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கான வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபீல்டு சர்வேயருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஜேடிஎம் மட்டும் தான் எலிஜிபிளா, ஐடிஐ மட்டும் தான் எலிஜிபிளா, அல்லது டிகிரியும் எழுதலாமா சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் நடந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேயரில் டிகிரி ஆல்சோ எலிஜிபிள், டிப்ளமோ ஆல்சோ எலிஜிபிள்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாமே வந்து போஸ்டிங் வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் அப்கமிங் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறதா மேபி வந்துட்டு சான்ஸ் நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ ஃபீல்டு சர்வேயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு குரூப் ஃபோரில் வந்து வச்சுருந்தாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சியில், ஆனால் இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம சிவிலுக்கு தனியாக என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து ஒதுக்கிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக, ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் இசி எலிஜிபிளா, அதே மாதிரி ஐடிஐ வந்து எலிஜிபிளாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இசி எலிஜிபிள் கிடையாதுப்பா. ஸோ அதே மாதிரி ஐடிஐயும் எலிஜிபிள் கிடையாது தான். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் டைம் வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ மேபி வந்து இந்த வருஷம் வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கூட வரலாம் வரலாம் இது எதிர்பார்க்கப்படுகிறது, ஓகேப்பா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வீக்கெண்டு பேட்சுக்கான என்னென்ன பிளான்கிறத நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ நம்ம ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோம் வீக்கெண்டு பேட்சு. நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் வந்து பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஆன்லைன் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, அல்லது நீங்கள் வந்துட்டு வீக்கெண்டில் வரீங்க, ஆஃப்லைன் வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா ஸோ நம்மளுடைய அகாடமிக் நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களாப்பா? ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மிங் சாட்டர்டே வந்துட்டு அதாவது 6/7/2024 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வீக்கெண்டு பேட்ச், சரிங்களா? ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ரெண்டு நாள், அதாவது சாட்டர்டே அண்டு சண்டே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வெறும் நம்ம 2 டேஸ் மட்டும் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், வீக்கெண்டு மட்டும்தான், சரிங்களா? ஏன் நம்ம வந்து இப்போவே ஆரம்பிக்கிறோங்கிறது நான் மெயினாக சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 to 2.5 மாதம் 3 மாதம் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு உங்களால் படிக்க முடியுமான்ற உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? நீங்கள் இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு 50% ஆஃப் சிலபஸ் என்ன பண்ணுவோம் கவர் பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் சால்வ் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம அகாடமி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஸ்டூடெண்ட்டினுடைய கொரிஸ் தகுந்த மாதிரி, அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி என்ன பண்ணி நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு முனிசிபாலிட்டி எக்ஸாமில் நிறைய ஒழுங்காக வந்து ப்ராப்பராக பண்ணலை, ஸோ எக்ஸாம் நான் ஒழுங்காக வந்து ப்ராப்பராக பண்ணலை, அதேமாதிரி மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரி பண்ண தேவையில்லை, கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும், சரிங்களா? ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்கன்னா சர்வேயர் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம வந்து சர்வேயர் மட்டும்தான் கொடுக்குறோமான கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் வரப்போகுது, அதே மாதிரி ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டும் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வந்து பேச்சுலர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கான ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குப்பா, சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ சர்வேயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ சாட்டர்டே எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்னிங் செஷன் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸஸ் இருக்கும்பா, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு சர்வேயரில் மொத்தம் 10 யூனிட் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஜிஎஸ்லையும் உங்களுக்கு 10 யூனிட் இருக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெண்டுமே வந்து பேரலாக தான் கொண்டுட்டு போக போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ மார்னிங் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இருந்தது அப்படின்னா ஸோ ஆஃப்டர் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூடு இருக்கும், சரிங்களா? ஆப்டிடியூடு ஏன் வந்துட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்டிடியூட் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம், அது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெத்தாச்சிக்கே விட்டுறோம், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1 மந்த்து ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி தான் வந்து ஆப்டிடியூட் சில பேர் படிக்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஷார்ட் டியூஷன் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் காலில் உட்காந்துருக்கும் போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அதான் வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிச்சு நம்ம
ஆப்டிட்யூட் வந்து சால்வ் பண்ணாமல் கிளாஸ் வந்து பிளான் பண்ணியாச்சுப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்குன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் ஆப்டிட்யூட் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 3 ஹவர்ஸ். சரிங்களா? ஒரு 10:30 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 10:30 to 11:30, 11:30 to 12:30, அகேன் 12:30 to 1:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸோ பிரேக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லஞ்ச் பிரேக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும்பா. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், பேசிக் இன்ஜினியர் டிராயிங். சரிங்களா? டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம என்டையர் ஆஃப்ல ஃபுல்லாக முடிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணிச்சிருமா ரெண்டு நம்ம பார்ட்டாக பிரிச்சிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பிரிச்சாச்சு. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஜினியர் டிராயிங் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி அதுக்கு மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ளஸ் ஆட்டிடியூட் கிளாஸஸ் இருக்கும்பா. சரிங்களா? இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் படித்தோம் இல்லையா, என்ன டாபிக் நம்ம படித்தோமோ அது உண்டான 30 கேள்வி யூனிட் டெஸ்ட் இருக்கும்பா. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாட்டர்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, சண்டே ஈவினிங் என்ன பண்ண போறீங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் டெஸ்ட் எழுத போறீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது சால்வ் பண்ணும்பொழுது இந்த டாப்பிக்லேருந்து இப்படி தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க, அந்த ஈஸியை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களாப்பா? அப்போ என்ன பண்ணுறோமா, அதில் யூனிட் டெஸ்ட் வீஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் 30 கேள்வி வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் 30 நிமிஷத்துக்கு. ஓகேங்களாப்பா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 13th-14th இருக்குது இல்லையா, அந்த 2 டேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து செயின் சர்வே வந்து நெக்ஸ்ட் யூனிட் இருக்குது இல்லையா, ஸோ செயின் சர்வே அகெயின் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடு, அதே மாதிரி சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் சர்வே கிளாஸஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடு கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு செயின் சர்வேல யூனிட் டெஸ்ட் இருக்கும், 30 கேள்வி 30 நிமிஷத்துக்கு இருக்கும்பா. சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணி வச்சு நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு யூனிட் முடியும் போது என்ன பண்ணிக்கணும், நம்ம அதுக்குண்டான யூனிட் டெஸ்ட்டுமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்டுக்கும் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் 300 கேள்வி ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, டெஸ்ட் மட்டும் எழுத போறீங்க. ஓகே தானப்பா? இதான் நம்மளுடைய ஷெடியூல் பிளானு. சரிங்களா? அகைன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டையராக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எப்போ முடியுது அப்படின்னா ஸோ 1st-ஆம் தேதியே முடியுதுப்பா. ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, September 1st முடியுது, நமக்கு வந்து அக்டோபரில் தான் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா. ஸோ இப்போ செப்டம்பர்லேயே வந்து கோர்சஸ் முடிச்சிட்டோம், கிளாஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்க, டெஸ்ட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, மாக் டெஸ்ட்டு, நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸு, ரிவிஷன்ஸு, அது மட்டுமே 1 மந்த் நீங்கள் பண்ணாலே ப்ராப்பராக பண்ணாலே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், வரக்கூடிய அக்டோபர் எக்ஸாமில் ஈஸியாக என்ன பண்ணலாம், கிராக் பண்ணி போயிட்டே இருக்கலாம்ப்பா. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா September 7th வந்து நம்ம என்ன பண்ணுறோமா, ரிவிஷன் டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கில் 100 கேள்வி, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 100 கேள்வி கண்டக்ட் பண்ணுறோம், மொத்தம் உங்களுக்கு 200 கேள்வி 2 மணி நேரம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சேம் அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணுறோம், அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்டையராக என்ன பண்ணுறோமா, ரிவிஷன் டெஸ்ட் 1 ரிவிஷன் டெஸ்ட் 2 எழுத போறீங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிச்சிருமே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே எழுதி முடிச்சாச்சு. சரிங்களா? அதுலையும் என்ன பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபுல் சிலபஸையும் வந்து என்ன பண்ண கவர் பண்ணி எழுத போறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க் டெஸ்ட் 1 மார்க் டெஸ்ட் 2 தென் மார்க் டெஸ்ட் 3. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்க அப்டூ நீங்க எக்ஸாம் வரைக்கும் நம்மளுடைய பேட்ச் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து எஃபெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:30 போட்ட பிளான் தான். ஸோ மார்க் டெஸ்ட் 3 வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் நிறைய இருக்குது, 21st-ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த டெஸ்ட் ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க் டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 200 டெக்னிக்கல், அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் வந்து 100 கேள்வி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும் உங்களுக்கு என்ன பண்ண போனோம் வந்துட்டு அதே மாதிரி வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே? ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்டிடியூடாக இருக்கட்டும் இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும் நிறைய பேர் படிச்சுட்டு போகிறதே கிடையாது. சரிங்களா? அப்போ படிச்சு போகாமல் போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு முனிசிபாலிட்டி எக்ஸாமில் ஆல்ரெடி எழுதிருப்பீங்களா, டிப்ளமா லெவலில் எழுதிருப்பீங்க. ஸோ அப்படி எழுதிருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை, வரக்கூடிய எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்ப்பா. சரிங்களா? ஓகே, இது நம்மளுடைய பிளானு. சரிங்களா? ஸோ நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நம்ம அகாடமி நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வே கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, இந்த வீக்கெண்ட் ஜாயின் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஆன்லைன் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்கள் ஆன்லைன் ஜாயின் பண்ணுறோம், என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷெட்யூலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்ப்பா. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பிஎஸ்பிஎம் அண்ட் உமன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருந்தோம், 50% ஆஃபர். ஸோ அந்த ஆஃபர் வந்து போன வாரமே முடிஞ்சிருச்சு சரிங்களா. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு ஃபீஸ் டீட்ஸ் ஏதாவது தேவைப்படுது இல்லை இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணுங்க, நம்மளுடைய அகாடமி நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்கப்பா. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.